ஷர்வின் குட்டிக்கு எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 10 days லீவ்ல இருக்கிறாரு. காலையில நல்லா புரோட்டீன் ரிச் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னுட்டு பதமான தோசை செஞ்சிருந்தேன். அதாவது மொறுமொறுன்னு இருக்காது, ஊத்தப்ப மாதிரியும் இருக்காது, பதமா சும்மா சிம்பிளா சுடுறது. இரும்பு தோசைகள்ல பதமான தோசை சுட்டிருந்தேன். புரோட்டீன் ரிச் கிரேவி, ஆனா சுலபமா செய்யக்கூடிய கிரேவி. என்னுடைய ஸ்டைல்ல கடலை உருளைக்கிழங்கு கிரேவி தான் செஞ்சிருந்தேன். சுலபமா செஞ்சிடலாம், ருசியாவும் இருக்கும், காலையில குழந்தைங்களுக்கு புரோட்டீனும் கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடலை வகை வந்து குழந்தைங்களுக்கு டெய்லி காலையில சேர்த்துக்கோங்க, இல்ல முட்டையாவது சேர்த்துக்கோங்க, புரோட்டீன் கிடைக்கும். இந்த கடலை உருளைக்கிழங்கு கறி ரெசிபி நாளைக்கு நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன் நம்ம சேனல்ல, மிஸ் பண்ணாம பாருங்க. உங்க வீட்ல பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த கறியை டிஃபனுக்கோ லஞ்சுக்கோ சேர்த்து வச்சுக்கலாம், மணக்க மணக்க சமைக்கலாம், ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம்.